சென்னையில் இருக்கும் ஒரு தேநீர் கடை ஒன்றில் 100 வகையான மூலிகை தேநீர் விற்பனை செய்யப்படுது. உடல் நலத்திற்கு ஏற்றதாக கூறப்படும் மூலிகை தேநீர் குறித்து தான் இந்த தொகுப்புல பார்க்க போறோம். ஆட்டோ ஓட்டுநர் முதல் கம்ப்யூட்டர் முன் வேலை செய்யும் ஊழியர்கள் வரை அனைவரது சோர்வையும் போக்கும் பானத்தில் டீ முதன்மையாக உள்ளது. பல சமயம் ஏழைகளின் பசியை போக்கும் உணவாகவும் இருக்கிறது. டீ சாப்பிட்ற பழக்கம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா அந்த டீல 100 வகை டிஃப்ரெண்டான டீ இருக்கு. அந்த மாதிரியான ஒரு கடை தான் மின்ட் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த டீ கடை. அந்த டீ கடையில என்ன டிஃப்ரெண்டா இருக்கு பார்க்கலாமா? இந்த தேநீர் கடையில் அருகம்புல், தூதுவளை, வள்ளாரை, ஆவாரம்பூ, நாவல் கொட்டை, செம்பருத்தி பூ என மொத்தம் 100 வகையான மூலிகை தேநீர் விற்கப்படுகிறது. இதனால் உடலுக்கு ஏற்படும் நன்மைகளையும் கூறுகிறார் கடையின் உரிமையாளர் ராஜி. அந்த அந்த டைம்ல உள்ள 100 வெரைட்டி எல்லாம் வரல. அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச துளசி அந்த மாதிரி ஜிஞ்சரு அந்த மாதிரி கருப்பட்டி அந்த எல்லாம் போட்டு சின்ன சின்னதெல்லாம் கொடுத்தோம்னா அவங்க வந்து நமக்கு ஒரு ரெசிடுவல் மாதிரி ஆகிட்டாங்க. ஏதோ இல்னஸ்னு கூட்டி டயர்டாக இருக்குது இல்லை இருமலாக இருக்குன்னா அவங்க வந்து ஆயுர்வேத ட்ரிக்ஸை ட்ரை பண்ணோம். அதை அப்படியே டெவலப் பண்ணி இப்போ வந்து இன்னைக்கு ஒரு பார்த்தோன்னா 100 வெரைட்டி டீ இருக்கு. இந்த கடை நிறுவப்பட்டு 5 ஆண்டுகள் ஆகிய நிலையில் மூலிகைகளை நேரடியாக வாங்கி பொடியாக தயார் செய்வதால் இதற்கு நல்ல வரவேற்பு உள்ளது. நான் இங்கே வந்து டெய்லி வந்து சாப்பிடுவேன். ஹனி லெமன் டீ தான் எனக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்றது. அதுமாதிரி பனவங்கற்கண்ட டீ இருக்குது. அதேமாரி வெள்ளம் காப்பி இருக்குது. கேரளாவில் கிடைக்கிற மாதிரி அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பொடிக்கட்டன் அது ரேராக தான் எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அந்த இந்த டீ தூளை போட்டுட்டு பிடி இது இந்த இங்கே டீ சாப்பிடும்போது ரொம்ப உடம்புக்கெல்லாம் நல்லது. அதுவும் மூலிகை டீ தான் இங்கே நிறைய இருக்குது. பொதுவாக தேநீர் கடைகளில் பீடி, சிகரெட் போன்ற புகையிலை பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது வழக்கம். ஆனால் இங்கு அது போன்ற பொருட்களை விற்பனை செய்வதில்லை என்பது சற்று ஆச்சரியமான உண்மை. இந்த மாதிரியான மூலிகை டீகள் சாப்பிட்றது மூலமா நம்மளுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கவும் முடியும், உடல் சுறுசுறுப்பாகவும் இருக்க முடியும். ஒளிப்பதிவாளர் ஜாஃபர் மற்றும் மார்க்கெட் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.